நமஸ்தே. கல்கி சரணம். இன்றைய அற்புதங்களை பார்க்கும் முன் கல்கி அருளிய இன்றைய போதனையை கேட்போம். விருப்பத்தேர்வு என்பது ஒரு மாயை. விருப்பத்தேர்வு என்ற ஒன்று இல்லை என்பதை உணர்வதே முக்தி. அற்புதமான பகவத் சாட்சாத்கார செயல்முறையில் கலந்து கொண்ட அனைவரும் இந்த மகாபாக்யத்திற்காக இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்தனர். பக்தர்கள் பின்வருமாறு தங்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். கேரளாவில் உள்ள திரிஷூரில் இருந்து துர்கா அவர்களின் அனுபவம். தினமும் நான் நாவல் பழங்களை பிரசாதமாக அளிப்பேன். நேற்றைப் போல் இன்றும் என் பிரசாதத்தை ஏற்றுக்கொண்டதின் அடையாளமாக நாவல் பழங்களின் மேல் மலர் இதழ்கள் இருந்தன. என் மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகாததால் நான் மிகுந்த மன உளைச்சலில் இருந்தேன். ஆனால் இப்போது கல்கி எங்கள் வாழ்வை முழுமையாக பார்த்து கொள்வார் என்ற முழு நம்பிக்கை வந்துவிட்டது. பொன்னணியிலிருந்து பவித்ரா அவர்கள் பகிர்ந்து கொண்டது. நானும் என் கணவரும் எங்கள் இரு குழந்தைகளுடன் பூஜையில் கலந்து கொண்டோம். பூஜை முடித்த பின்னரும் எங்கள் அனைவருக்கும் எழுந்து கொள்ள விருப்பமில்லை. ஸ்ரீமூர்த்தியில் திடமான தெய்வீக சைத்தன்யத்தை உணர்ந்தோம். என் கணவர் ஒரு காப்புறுதி முகவர். அவருடைய சில வாடிக்கையாளர்கள் காப்பீட்டு பணத்தை செலுத்தாமல் இருந்தனர். அற்புதமாக இரு வாடிக்கையாளர்கள் அவரை அழைத்து அடுத்த நாளே பணம் செலுத்துவதாக கூறினர். கேரளத்தின் பாலக்காட்டில் இருந்து சேது மாதவன். ஸ்ரீமூர்த்தியின் நான்கு பக்கங்களில் இருந்தும் ஒரு வெள்ளை நிற ஒளி ஜொலித்தது. மேலும் ஸ்ரீமூர்த்தியின் நடுவில் இருந்து கல்கி என்னை நோக்கி புன்னகை புரிந்தார். இந்த அனுபவங்களுக்கு நன்றி.